உலகெங்கும் வாழ்கின்ற யூடியூப் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்று நாம பார்க்க போற ஒரு அற்புதமான தலைப்பு தான் செப்டம்பர் மாத ராசி பலன்கள். சிம்ம ராசி கால சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடு, சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட ராசி. இந்த சிம்ம மனையில பாத்தீங்கன்னா கேதுவனுடைய நட்சத்திரமான மகம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் 1, ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதத்தை கொண்டது தான் இந்த சிம்ம மனை. இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த சிம்ம ராசியினருக்கு இருக்கின்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடு, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் வீடு, உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதே சமயத்துல ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது விழுகிறது. பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால, உங்களுடைய கடவுளினுடைய அந்த திரிகோண ஸ்தானங்களினுடைய புல் அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பாகவே இருக்கும். அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், உங்களுடைய சுய சிந்தனை வெளிப்படக்கூடிய அமைப்பு, உங்களுடைய கௌரவம் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இரண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் போன்ற பலங்களை பெற்று வலுவாக இந்த மாதத்துல அமரப்போகிறார். அப்ப குடும்பத்துக்கு தேவையான தன வரவு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்போ உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக பளிச்சிடும். அப்போ நீங்க எந்த பேச்சை எடுத்தாலும், அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, உங்களுடைய தன்னம்பிக்கை மிளரும். உங்களுடைய அட்டகாசமான அந்த புத்திசலித்தனமான அந்த பேச்சாலும் எதையும் வளைந்து கொடுத்து, அதாவது வளைவு நெளிவு சுழிவாக பேசக்கூடிய தன்மையாலும் தனத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புத தன்மை. வியாபார நுணுக்கங்கள், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அட்டகாசமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாக்யாதிபதி யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னா, சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, இன்னும் ஒரு தனி சிறப்பு. அப்போ உங்களுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நெடு நாட்களாக ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்க, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தனா, அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அரசாங்க துறையில் இருப்பவருக்கு எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும், நெடுநாட்களாக வர வேண்டிய பதவி இன்னும் வரல அப்படின்னா, இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம். அதே சமயத்தில் இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும், உங்களுக்கான ஒரு தன்மை, அதாவது உங்கள் நீங்க நினைக்கக்கூடிய சாதனை செஞ்சதுக்கான பலன், பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லணும். மூன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய 5ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கார். அதாவது கையிருப்பு பணக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு தான். அங்க நீசம் பெற்று இருந்தாலும் அந்த இடத்தினுடைய அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால அது நீச பங்கமாக மாறி உங்களுக்கு கையிருப்பு பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று வந்திருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சியாலும், நண்பர்களினுடைய உறுதுணையாலும், உங்கள் சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவாலும் உங்களுக்கு பெரும் பணத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்துல இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்ல இருப்பவர்களுக்கு சரி, அரசியல் அரசு அரசியல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறுபவர்களுக்கும் ஒரு நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே சமயத்தில் சாப்ட்வேர் துறையில் இருப்பவர்கள், அதாவது கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனுகூலங்கள், இதுவரைக்கும் பல தொந்தரவுகள் இருந்தது, எனக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அது தட்டுக்கழிச்சு போயிட்டே இருந்தது, இப்போ கிடைக்கும், நாளைக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த பாக்கியமானது இந்த காலகட்டத்தில் அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு அனுகூல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம் அப்படின்ற சொல்லணும். 4ஆம் குரியவன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவரே 9ஆம் குரிய பாக்கியாதிபதி. உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார். ராசி வந்து
ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கு, குருவினுடைய பார்வையும் படுவதால உங்களுடைய சுகஸ்தானம் மேம்பட போகிறது. நிலம் வீடு வாங்க நினைக்க இருக்கின்ற சிம்மராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். அப்ப நிலம் சார்ந்த விஷயத்துல அனுகூலங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலங்கள், அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில வேலை செய்யறவங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம். இதே சமயத்தில் இடமாற்றம், தொழில் மூலமாக இடமாற்றம், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற நினைக்கிறவர்களுக்கு மாறக்கூடிய தருணம், சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய தருணம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த நான்காம் இடத்துல கேது பகவான் உச்ச பலத்தோட இருக்கார். அப்ப உங்களுடைய சுகஸ்தானங்களை பெருக்கி விடுவார். யாரும் புரிந்து கொள்ள கூட முடியாத ஒரு கிரகம் அந்த கேது பகவான். உச்ச தன்மையில் இருக்கிறதுனால திடீரென்று ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் திடீர்னு பழிச்சிடும். அதை வாங்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அடுத்து ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்ப காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் செல்லக்கூடிய அந்த நிலை, குழந்தை பாக்கியம் இதுவரைக்கு தடை ஏற்பட்டிருந்தது, பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தருணம். அந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால உங்களுக்கு நீங்கள் நினைத்த, அதாவது இதுவரைக்கு தடைப்பட்ட குழந்தை ஸ்தானம் ஆனது வலுத்தரப் போகிறது அப்படின்னு சொல்லணும். அப்ப குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை. அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பலனைத்தான் கொடுக்க போகுதுன்னு சொல்லணும். ஆறாம் இடத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்ப எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பகை இருந்தாலும், அந்த பகையை சமாளித்து உங்களுடைய வேலையில ஒரு தனி முத்திரை படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேது பகவானும் பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்ப கேது பகவான் பலமாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய, அல்லது அவரை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அந்த தன்மையை அந்த கேது பகவான் கொடுப்பார். சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அந்த எதிர்ப்பாக இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, என வெற்றி ஸ்தானம் அல்லவா. அப்போ கடன் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய அமைப்பை உருப்பார். நோய், இதுவரைக்கும் எந்த நோய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா கூட இப்ப சரியாக கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வேலை, அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல பல மாற்றங்கள் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. என குரு பகவானும் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 14 தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடமான வேலை சரத்தில் தான் வந்து அமரப்போகிறார். தனக்காரகன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு தொழிலுக்கு பெருக்குவதற்கு, கடன் சார்ந்த விஷயத்தை வங்கியில் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு அற்புத தருணம். அதே சமயத்துல வங்கியில வேலை புரிபவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பலன்கள். தங்கம் சார்ந்த விஷயத்துல முதலீடுகள் செய்பவர்களுக்கும் அல்லது அந்த தங்க தொழில் இருப்பவர்களுக்கும் ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல வேலை சார்ந்த விஷயம், அதாவது விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு விவசாயத்துல ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கலன்னா இப்ப லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது. அந்த லாபஸ்தானத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எட்டுக்குடியவன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் ஏழாம் இடத்துல வந்து அமர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. மூன்றாவது நபர்களுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதே சமயத்துல குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான சுக்கிரன் கலத்திர காரகனை பார்க்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பலனை தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்கிறதுனால உங்கள் பாக்கியம் கிடைக்கும். தகப்பன் மூலமாகவும் தகப்பன் வர்க்கத்தின் மூலமாகவும் நல்ல பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தகப்பன்னால ஒரு நிலம் வீடு
வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. தகப்பனுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் அயல்நாடு செல்ல நினைக்கின்ற இந்த சிம்ம ராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். அந்நிய நாடு அந்நிய மதத்தினர் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலங்கள். கல்வியில சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கு தடங்கள் இருந்தது, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கின்ற இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல வேலை செய்யறவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வெளிநாட்டுல அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கின்றவர்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்துல இன்னொரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மையும் இந்த மாதத்துல உங்களுக்கு பளிச்சிடும். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் நீங்க தான் ஒரு ராஜாங்கம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய திட்டங்கள் பளிச்சிடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லணும். அதாவது சிம்மாசனத்தில் சிம்மம் என்கின்ற அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் திருமணம் சார்ந்த விஷயத்திலும், தொழில் சார்ந்த விஷயத்திலும், வீடு நிலம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிம்ம ராசினருக்கு ஒரு நல்ல சுபமூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 16ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி புதன்கிழமையும், ஆவணி மாதம் 25ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆவணி மாதம் 31ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் வந்து சுபமூர்த்த நாட்களாக அமையும். இந்த காலத்துல வந்து அனைத்து விதமான சுப காரியங்களை செய்வதற்கு ஒரு நல்ல ஏற்ற நாளாக உங்களுக்கு அமையும். அதே போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கின்ற அந்த காலம், அதாவது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இரவு 9:50 முதல் செப்டம்பர் 21 முழுவதும், செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முழுவதும், செப்டம்பர் 23ஆம் தேதி காலை 6:43 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல ரெகுலரா ரொட்டீனா நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யலாம். புதிதாக தொழிலை ஆரம்பிப்பது, புதிய முயற்சியில் இறங்குவது, புதிய காரியங்களை தவிர்ப்பது நலம். மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.